இகோன் ஐகோன் வினாடி வினா போட்டியில் மற்றொரு விறுவிறுப்பான போட்டியில் இன்றைய தினமும் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். வருங்கால மத்திய வங்கியாளர்களுக்கான மகுடம் சூட்டும் இந்த போட்டித் தொடரில் இன்றைய தினமும் கூட இரண்டு பாடசாலைகள் போட்டி போட போகின்றன. அந்த இரண்டு பாடசாலைகளையும் நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க இருக்கின்றோம். அதே மாதிரி கடந்த போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற பாடசாலைகள் இரண்டாவது சுற்றுக்கும் தகுதி பெற்றிருக்கின்றன. இலங்கையில் இருக்கக்கூடிய 23 மாவட்டங்களில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன. அதிலிருந்து 16 மாவட்டங்களில் முதலிடத்தை பெற்றுக்கொண்ட பாடசாலைகள் இங்கு போட்டிக்காக தெரிவு செய்யப்பட்டு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வினாடி வினா போட்டி ஒரு வித்தியாசமான போட்டி. இதில் பொருளாதாரம், பணம், வங்கி தொடர்பான பல விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். கொட்டகல தமிழ் மகாவித்யாலயம் மற்றும் வெலிகம அரஃபா மத்திய கல்லூரி இந்த போட்டியில் மோதப் போகின்றார்கள். இந்த இரண்டு பாடசாலைகளும் இங்கே அழைக்கப்பட இருக்கிறார்கள். அவர்களுடைய அணித்தலைவர்கள் இங்கு வந்து நாணய சுழற்சியிலும் ஈடுபட இருக்கிறார்கள். நாணய சுழற்சி என்றால் பொதுவாக இப்பொழுது நாணயங்கள் தான் பாவனையில் வருவதுண்டு. இந்த நாணயங்களை வைத்து தான் நாணய சுழற்சி செய்கிறார்கள். இப்படி நாணயங்கள் இல்லாது போனால் என்ன செய்வது? அல்லது நாங்கள் இலங்கையில் இப்பொழுது அதிகமாக நாணயங்கள், நாணய குற்றிகள், நாணய தாள்களை பயன்பாட்டில் பார்க்கின்றோம். இதெல்லாம் எப்படி வருது? யார் அச்சிடுகிறார்கள்? எந்த அளவில் இது அச்சிட்டு வெளியிடப்படுகிறது? இது தொடர்பாக நாங்கள் ஒரு சில நிமிடம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நாணய தாள்களையும் நாணய குற்றிகளையும் அச்சிடுவது இலங்கை மத்திய வங்கிதான். ஆனால் நினைத்தபடி அச்சிட முடியாது. இப்பொழுது கொஞ்சம் பணம் தேவை, அச்சிடலாம் அப்படின்னு அச்சிட முடியாது. அல்லது பணம் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் இப்பொழுது பணம் தேவை என்று கூட அச்சிட முடியாது. அப்படி அதிகமாக அச்சிடும் போது ஒரு பிரச்சனை உருவாகும். எங்களிடம் அதிகமாக பணம் இருக்கும். அப்படி அதிகமாக பணம் இருக்கும் போது நாங்கள் அதிகமாக பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு ஆசைப்படுவோம். நிறைய பொருட்களை வாங்குவோம். அப்படி பொருட்கள் வாங்கப்படும் போது அதிகமாக பொருட்கள் விற்பனையாக்கி பொருட்கள் இல்லாத ஒரு நிலை உருவாக்கி பொருட்களுக்கான விலை அதிகரிக்க தொடங்கிவிடும். ஏன்னா எல்லார்கிட்டையும் பணம் இருக்கு. இப்படியான சந்தர்ப்பங்களில் இதை எல்லாவற்றையும் நன்கு அறிந்து ஒரு வருடத்துக்கு முதலே அதை திட்டமிட்டு சரியான அளவில் நாணய தாள்களையும் நாணய குற்றிகளையும் வெளியிடுவது இலங்கை மத்திய வங்கி. முக்கியமான இன்னும் ஒரு விஷயம், இந்த அறுவடை கால பகுதி அதே மாதிரி பண்டிகை கால பகுதிகளிலும் கூட இந்த நாணய தாள்களை எந்த அளவுக்கு அச்சிட வேண்டும் அப்படின்றது தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி தன்னுடைய ஆய்வுகளை மேற்கொள்ளும். இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம், இந்த நாணய குற்றிகள், நாணய தாள்கள், இப்போ 2 ரூபாய் நாணய குற்றிகள் ஒரு 20,000 அச்சிடலாம் அல்லது 20,000 தயாரிக்கலாம் இப்படின்னு நாங்கள் நினைச்சபடி தயாரிக்க முடியாது. எந்த அளவுக்கு 2 ரூபாய் குற்றிகள் தேவை, எந்த அளவுக்கு 1,000 ரூபாய் நாணயத்தால் தேவை, இப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நன்கு ஒரு வருடத்துக்கு முதலே ஆராய்ந்துதான் இவற்றை அச்சிட முடியும், வெளியிட முடியும். அதற்றை கடந்த 60 ஆண்டு காலமாக சரிவர செய்து வருகிறது இலங்கை மத்திய வங்கி. அதன் காரணமாக இலங்கையில் பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையுமே கடந்த காலங்களில் வந்ததில்லை. இனி இகோன் ஐகோன் வினாடி வினா போட்டியும் அப்படித்தான். இது தொடர்பான தெளிவான அறிவு நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போட்டி நடத்தப்படுகிறது. இனி இரண்டு பாடசாலைகளையும் நாங்கள் அழைப்பதற்கு முதல் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிரதம அதிதியை அறிமுகம் செய்து வைக்கிறோம். இலங்கை மத்திய வங்கியின் பாதுகாப்பு மற்றும் செயலகத்துக்கு பொறுப்பானவருமான உதவி ஆளுநர் திரு வை ஏ த சில்வா இன்றைய தினம் பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கிறார். இகோன் ஐகோன் வினாடி வினா போட்டியினுடைய இன்றைய நடுவர்களாக ஊழியர் சேவநிதிய திணைக்கள துணை பணிப்பாளர் திரு வி பாஸ்கரன், வங்கி மேற்பார்வை திணைக்கள மூத்த உதவி பணிப்பாளர் திரு ரெனி, தகவல் தொழில்நுட்ப திணைக்கள துணை பணிப்பாளர் ஜனாப் எம்எல்எம் நிசார், அவர்களுக்கும் வணக்கங்களை சொல்லிக்கொண்டு இரண்டு பாடசாலைகளையும் அழைக்கப் போகிறோம். கொட்டகல தமிழ் மகாவித்யாலயம் மற்றும் வெலிகம அரஃபா மத்திய கல்லூரி மாணவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இந்த நாணய சுழற்சி ஒரு முக்கியமான விஷயம். இந்த நாணய சுழற்சியில் வெற்றி பெறுகிற அணித்தலைவர் முதலாவது ஆசனத்தை பெற்றுக் கொள்ளலாம். முதலாவது ஆசனத்தில் நீங்கள் அமர்ந்தால் 3வதும் 5வதும் ஆசனங்களில் உங்களுடைய அங்கத்தவர்களை உங்களுக்கு விருப்பமான வகையில் நீங்கள் அமர வைக்கலாம். அதே மாதிரி 4வது 6வது ஆசனங்களில் 2வது ஆசனத்தில் அமரும் அணித்தலைவர் அமர வைக்க முடியும். இது தலை, இது பூ. சரியா, யார் கேட்க போறீங்க? நீங்க. சரி, நீங்க பூ கேட்டீங்க, பூ விழுந்திருக்கு. உங்களுக்கு முதலாவது ஆசனம், அவருக்கு முதலாவது ஆசனம் கிடைத்திருக்கிறது. ஆகவே 3வதும் 5வதும் ஆசனங்களில் அவருடைய அணி உறுப்பினர்களை அவர் அமர வைக்கப் போகிறார். 2வது ஆசனத்தில் அமரப்போகிறவர் 4வதும் 6வதும் ஆசனங்களில் அவருடைய அணியினுடைய உறுப்பினர்களை அமர வைக்க முடியும். இந்த இகோன் ஐகோன் வினாடி வினா போட்டி 3 சுற்றுகளாக நடைபெறும். இந்த 3 சுற்றுகளில் இருந்தும் முக்கியமான பல கேள்விகளை நாங்கள் உங்களிடம் தொடுப்போம். அது பொருளாதார, பண, வங்கி தொடர்பான விஷயங்களை உள்ளடக்கிய ஒன்றாகத்தான் அமைய போகிறது. இந்த மாணவர்களுக்கு நாங்கள் முதலாவது சுற்று தொடர்பான விளக்கங்களை தரப்போகின்றோம். முதலாவது சுற்றின் ஆரம்பத்தில் நீங்கள் அந்த விளக்கங்களை பெற்றுக்கொண்டு சரிவர பதில் சொல்லலாம். எந்த விதமான பயமோ அச்சமோ இல்லாமல் நீங்கள் தெளிவான பதிலை சொல்ல முடியும். இனி முதலாவது சுற்றில் வினாக்களோடு சந்திப்போம்.
Econ Icon Vinadi Vina Poti Todinudi, Mudalab the Sutre, Aramamaka Pokra. Kotagala, Tamil Mahavidyale, Manavarhilum, Veligama, Arafa, Mathi Kaluri, Manavarhilum, Tara Kerikandark. இவர்களுக்கு இந்த முதலாவது சுற்று தொடர்பான விளக்கங்களை இப்பொழுது சொல்ல போகின்றோம். முதலாவது சுற்றில் உங்களுக்கு 10 வினாடிகள் வழங்கப்படும். இது வினாடி வினா போட்டி. 10 வினாடிகளுக்குள் நீங்கள் சரியான பதிலை சொன்னால் உங்களுக்கு 20 புள்ளிகள் கிடைக்கும். நீங்கள் சரியான பதிலை சொல்ல தவறும் பட்சத்தில் அந்த வினா எதிரணியிடம் விடப்படும். எதிரணியினர் 5 செகண்ட்களுக்குள் சரியான பதிலை சொல்ல வேண்டும். 5 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்ல வேண்டும். அப்படி அவர்கள் சரியான பதிலை 5 வினாடிகளுக்குள் சொன்னால் 10 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிரணியில் யாராவது பதில் சொல்ல ஆசைப்படுகிற அந்த நேரத்தில் விருப்பப்படும் நேரத்தில் நீங்கள் பஸ்ஸை கிளிக் செய்ய வேண்டும். கிளிக் செய்து தான் நீங்க சரியான பதிலை சொல்லலாம். இனி நாங்கள் முதலாவது சுற்று போட்டி ஆரம்பிக்க போகின்றோம். முதலாவது போட்டியாளர் தயாராக இருக்கின்றார் சரியான பதிலை சொல்வதற்கு. கொட்டகல தமிழ் மகாவித்யாலய அணித்தலைவர் பிரசாத், நீங்கள் உங்களுக்கான இலக்கத்தை அங்கே தோன்றக்கூடிய 9 இலக்கங்களிலிருந்து தெரிவு செய்து கொள்ள முடியும். இலக்கம் 7. இலக்கம் 7. இலக்கம் 7 திரையில் தோன்றக்கூடிய அந்த வினா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மான பெறுமதிகள் கழிக்கப்படுவதன் மூலம் கிடைப்பது எது? தேரிய உள்நாட்டு உற்பத்தி. தேரிய உள்நாட்டு உற்பத்தி என்பது சரியான பதில். அரஃபா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் அகமது. இலக்கம் 5. இலக்கம் 5. இலக்கம் 5 திரையில் தோன்றக்கூடிய அந்த வினா, உள்நாட்டு ரீதியில் ஐக்கிய அமெரிக்க டாலர்களின் மூலம் அரசாங்கம் கடன் பெறும் கருவி யாது? திரைசேரி உடியல். இல்லை, பிள்ளையான பதில். வெளிநாட்டுண்டியல். இல்லை, பிள்ளையான பதில். அந்த வினா எதிரணியிடம் விடப்படுகிறது. எதிரணியரும் தங்களுக்கான 5 செகண்ட்களை தவற விட்டு விட்டார்கள். அதற்கான சரியான பதில் இலங்கை அபிவிருத்தி முறிகள் என்பதுதான். இனி அடுத்த கேள்வி. மூன்றாவது போட்டியாளர் கொட்டகல தமிழ் மகாவித்யாலய மாணவன் சச்சிதானந்தன். இலக்கம் 3. இலக்கம் 3. இலக்கம் 3 திரையில் தெரிவு செய்யப்படுகிறது. நுகர்வோர் நிதி மற்றும் சமூக பொருளாதார மதிப்பாய்வை மேற்கொள்கின்ற நிறுவனம் யாது? குடித்தொகை மதிப்பீட்டு புள்ளி விவரத்தின். பிள்ளையான பதில். உங்களுக்கான 10 வினாடிகளும் நிறைவு பெறுகிறது. இலங்கை மத்திய வங்கி. இலங்கை மத்திய வங்கி என்பது சரியான பதில். இகோன் ஐகோன் வினாடி வினா போட்டியினுடைய அடுத்த போட்டியாளர் அரஃபா மத்திய கல்லூரியினுடைய மாணவி நஸ்ரிஃபா. இலக்கம் 4. இலக்கம் 4. 2015 ஆண்டளவில் நிறைவேற்றிக் கொள்வதற்கு உலக தலைவர்கள் இணங்கிய அபிவிருத்தி தொடர்பான இலக்குகளை குறிப்பிடும் பெயர் யார்? 10,000 ஆம் ஆண்டு. இந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியுமா? சரியான விடை. சரியான விடை. 20 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார் அந்த மாணவி, அரஃபா மத்திய கல்லூரியைச் சேர்ந்தவர். இனி அடுத்த போட்டியாளர் கொட்டகல தமிழ் மகாவித்யாலய மாணவி இமாஷியா. உங்களுக்கான இலக்கம் 2. இலக்கம் 2. இலக்கம் 2 இருக்கும் வினா, பாகிஸ்தானின் மத்திய வங்கி யாது? நிகாரம். இல்லை, ஒதுங்குமுறை அமைப்பு. பிள்ளையான பதில். அவருக்கான நேரம் நிறைவு பெறுகிறது. எதிரணியில் யாராவது பதில் சொல்லலாம். எதிரணியினரும் சந்தர்ப்பத்தை தவறுவிடுகிறார்கள். பாகிஸ்தானின் மத்திய வங்கி பாகிஸ்தான் அரசு வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் என்று அழைக்கப்படுகிறது. இனி அடுத்த போட்டியாளர் தயாராக இருக்கின்றார் விடை சொல்ல. அரஃபா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் ரிகாஸ். இலக்கம் 9. இலக்கம் 9. இலக்கம் 9 இருக்கும் வினா, உலக வங்கி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1938. பிழை. முதலாவது அணியின் 10 வினாடிகள் நிறைவு பெற்றதுக்கு பிறகு எதிரணியினர் அந்த பஸ்ஸை கிளிக் செய்தால் நீங்க வந்து 5 செகண்ட்களுக்குள் பதில் சொல்லலாம். 1944 என்பது சரியான பதில். முதலாவது சுற்று நிறைவு பெறுகிறது. முதலாவது சுற்றினுடைய நிறைவில் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளை இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறோம். கொட்டகல தமிழ் மகாவித்யாலயத்தினுடைய அணித்தலைவர் பிரசாத் 20 புள்ளிகள்,
அரஃபா மத்திய கல்லூரி மாணவன் அகமட் புள்ளிகளை பெறவில்லை. கொட்டகல தமிழ் மகாவித்யாலய மாணவன் சச்சிதானந்தன் 10 புள்ளிகள். அரஃபா மத்திய கல்லூரி வெலிகமைச் சேர்ந்த மாணவி நஷ்ரிஃபா 30 புள்ளிகள். கொட்டகல தமிழ் மகாவித்யாலய மாணவி இமாஷியா இந்த விதமான புள்ளிகளையும் பெறவில்லை. அடுத்து அரஃபா மத்திய கல்லூரி மாணவன் ரிகாசும் எந்த விதமான புள்ளிகளையும் பெறவில்லை. இனி முழுமையான புள்ளி விவரங்கள், இந்த பாடசாலை எத்தனை புள்ளிகளை பெற்றிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களோடும் இரண்டாவது சுற்றில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இலங்கை மத்திய வங்கி தன்னுடைய 60th ஆண்டு நிறைவை கொண்டாடும் முகமாக இகோன் ஐகோன் வினாடி வினா போட்டித் தொடரை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த போட்டிகளில் இன்றைய தினம் முதலாவது சுற்று நிறைவு பெற்றிருக்கிறது. கொட்டகல தமிழ் மகாவித்யாலயம் மற்றும் வெலிகம அரஃபா மத்திய கல்லூரி ஆகிய பாடசாலை மாணவர்கள் இன்று போட்டியில் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். முதலாவது சுற்று விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த சுற்றில் இரண்டு பாடசாலைகளுமே சம அளவிலான புள்ளிகளை தான் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இரண்டாவது சுற்று ஒரு விறுவிறுப்பான சுற்றாக அமையப் போகிறது. கொட்டகல தமிழ் மகாவித்யாலய மாணவர்கள் 30 புள்ளிகள். வெலிகம அரஃபா மத்திய கல்லூரி 30 புள்ளிகள். இனி நாங்கள் இரண்டாவது சுற்றை ஆரம்பிக்கப் போகின்றோம். இந்த இரண்டாவது சுற்று கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. ஒரே பாடசாலை மாணவர்கள், உங்களுடைய இடப்பக்கத்தில் உங்களுடைய பாடசாலை அங்கத்தவர் ஒருவர் இருந்தால் அவருடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த வினாவுக்கான விடையை சொல்வதற்கு. முதலாவது சுற்று போலவே 10 வினாடிகள் உங்களுக்கு வழங்கப்படும். 10 வினாடிகளில் பதில் சொன்னால் 20 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிரணியிடம் அந்த வினா விடப்படும். அவர்கள் 5 செகண்ட்களுக்குள் பதில் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அவர்களுக்கு 10 புள்ளிகள் கிடைக்கும். இந்த இரண்டாவது சுற்றில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம், இடது கைப்பக்கம் இருக்கக்கூடிய ஒருவரிடமிருந்து உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வலது கைப்பக்கம் இருக்கக்கூடிய ஒருவரிடமிருந்து நீங்கள் உதவியை பெற முடியாது. இனி இரண்டாவது சுற்றை ஆரம்பிக்கப் போகின்றோம். அதற்கு முதல் ஏற்கனவே முதலாவது சுற்றில் இந்த மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் அடிப்படையில் தான் அவர்களுக்கான ஆசனங்கள் இப்பொழுது ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதிகமான புள்ளிகளை பெற்றவர் முதலாவது ஆசனத்தில் இருக்கிறார். அந்த ஒழுங்கில் தான் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. நிறைய மாணவர்கள் சம அளவிலான புள்ளிகளை பெற்றால் அவர்களுக்கான ஆசனங்கள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இனி நாங்கள் இரண்டாவது சுற்றை ஆரம்பிக்கப் போகின்றோம். நஷ்ரிஃபா, உங்களுக்கான இலக்கத்தை தெரிவு செய்யுங்கள். இலக்கம் இரண்டு. யூரோ நாணயங்களில் பொதுவான பக்கமும் தேசிய பக்கமும் உள்ளது. பொது பக்கத்தில் காணப்படுவது யாது? ஐரோப்பிய நாடுகள் பயன்படுத்த வேண்டிய அவர்களின் சின்னங்கள். இல்லை, பிழையான பதில் சொல்லுங்கள். அந்தந்த நாடுகளில் பொறிக்கப்பட்டுள்ள சின்னங்கள், தேசிய சின்னங்கள். இல்லை, பிழையான பதில். அந்த நாணயத்தின் பெருமதி என்பதுதான் சரியான பதில். இனி இரண்டாவது சுற்றின் இரண்டாவது போட்டியாளர் பிரசாத். இலக்கம் மூன்று. FRF எனும் அங்கீகார குறியீட்டை தமது நாணயத்தை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்திய உலகின் பலம் பொருந்திய ஒரு நாடு 1999 ஜனவரி 1st முதல் அதனை கைவிட்டு தமது நாணய அலகாக EUR என்ற குறியீட்டின் மூலம் குறிப்பிடப்படுகின்ற நாணய அலகை பயன்படுத்துகின்றது. அந்த நாடு எது? ஐக்கியராட்சி நாடுகள். பிழையான பதில். எதிரணியிடம் அந்த வினா விடப்படுகிறது. கியூபா. கியூபா என்பது பிழையான பதில். அவருக்கான அந்த நேரமும் முடிவடைகிறது. பிரான்ஸ் என்பதுதான் சரியான பதில். இனி அடுத்த கேள்விக்கு செல்கிறோம். மூன்றாவது போட்டியாளர் இரண்டாவது சுற்றில் பதில் சொல்ல போகிறார். கொட்டகல தமிழ் மகாவித்யாலய மாணவன் சச்சிதானந்தன். 5. இலக்கம் 5. பூமியின் இயற்கை சூழல் தொடர்பில் கவனம் செலுத்துகின்ற நோக்கத்துடன் புவி தினம் ஆண்டின் எத்தினத்தில் கொண்டாடப்படுகின்றது? பத்து வினாடிகளுக்குள் அவர் பதில் சொல்ல தவறி இருக்கிறார். எதிரணியில் யாராவது பதில் சொல்லலாம். அதற்கான சரியான பதில் April 22 என்பதுதான். அடுத்த கேள்விக்கு செல்கிறோம். நான்காவது போட்டியாளர் அரஃபா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் அகமத். இலக்கம் ஒன்று. இன்று வரை பொருளியல் தொடர்பிலான நோபல் பரிசை வென்ற ஒரே ஒரு பெண்மணி யார்? இல்லை, பிழையான பதில். எதிரணியில் யாராவது விடை சொல்லலாம்.
2009 ஆண்டில் பேராசிரியர் எலினோ ஒஸ்ட்ரோம் என்பவர்தான் அதற்கான சரியான பதில். அந்த ஆண்டுக்கான பரிசு இவருக்கும் ஒலிவர் வில்லியம்சன் என்பவருக்கும் இடையே பகிர்ந்தளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி இரண்டாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் தயாராக இருக்கின்றார். பதில் சொல். அரஃபா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் ரிகாஸ். இலக்கம் 9. இலக்கம் 9. குடிசன தொகை வீடமைப்பு கணிப்பீடு யாரால் மேற்கொள்ளப்படுகிறது? இலங்கை புள்ளி பிறவியல் திணைக்களம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதில். தொகை மதிப்பு புள்ளி பிறவியல் திணைக்களம். சரியான விடை. அரஃபா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் ரிகாஸ் 20 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார். அடுத்த போட்டியாளர் கொட்டகல தமிழ் மகாவித்யாலய மாணவி இமாஷியா. இலக்கம் 6. இலக்கம் 6. நாணய விதி சட்டத்தின் பிரகாரம் இலங்கையில் செயற்பாட்டில் உள்ள உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் மற்றும் சிறப்புரிமை வாய்ந்த வங்கிகளின் மேற்பார்வை நடவடிக்கை எந்த நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது? இலங்கை மத்திய வங்கி. ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதில. சரியான விடை. ஏற்றுக்கொள்ளலாம். அந்த கேள்விக்கான சரியான விடையினை சொல்லி கொட்டகல தமிழ் மகாவித்யாலய மாணவி இமாஷியா 20 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார். முதலாவது சுற்றில் இரண்டு பாடசாலை மாணவர்களும் சம அளவிலான புள்ளிகளை தான் பெற்றிருந்தார்கள். இனி இந்த இரண்டாவது சுற்றில் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளை சொல்கிறோம். அரஃபா மத்திய கல்லூரி மாணவி நஷ்ரிஃபா 30 புள்ளிகள். அடுத்து கொட்டகல தமிழ் மகாவித்யாலய மாணவன் பிரசாத் பெற்றுக்கொண்ட புள்ளிகளினுடைய எண்ணிக்கை 20. சச்சிதானந்தன் கொட்டகல தமிழ் மகாவித்யாலய மாணவன் 10 புள்ளிகள். அகமத் அரஃபா மத்திய கல்லூரி மாணவன் இந்த விதமான புள்ளிகளையும் பெற்றுக் கொள்ளவில்லை. அரஃபா மத்திய கல்லூரி மாணவன் ரிகாஸ் 20 புள்ளிகள். கொட்டகல தமிழ் மகாவித்யாலய மாணவி இமாஷியா 20 புள்ளிகள். இரண்டாவது சுற்றினுடைய நிறைவில் இந்த இரண்டு பாடசாலைகளும் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகளோடு விறுவிறுப்பான தீர்மானம் மிக்க மூன்றாவது சுற்றில் உங்களை சந்திக்கின்றோம். இகோன் ஐகோன் வினாடி வினா போட்டி வருங்கால மத்திய வங்கியாளர்களுக்கான மகுடம் சூட்டுதல். இந்த போட்டியினுடைய மூன்றாவது சுற்றில் இப்பொழுது நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இந்த மூன்றாவது சுற்றை ஆரம்பிப்பதற்கு முதல் கடந்த முதலாவது சுற்று போலவே இரண்டாவது சுற்றிலும் இந்த இரண்டு பாடசாலை மாணவர்களும் சம அளவிலான புள்ளிகளை தான் பெற்றிருக்கின்றார்கள். கொட்டகல தமிழ் மகாவித்யாலய மாணவர்கள் 50 புள்ளிகள். வெலிகம அரஃபா மத்திய கல்லூரி மாணவர்களும் 50 புள்ளிகள். மூன்றாவது சுற்றில் அங்கே திரையில் தோன்றக்கூடிய 9 இலக்கங்களிலிருந்து கேள்விகளை நாங்கள் உங்களிடம் தொடுப்போம். அதற்கு சரியான பதில் உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய பஸ்ஸை நீங்கள் கிளிக் செய்யலாம். கிளிக் செய்து 10 வினாடிகளுக்குள் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அப்படி 10 வினாடிகளுக்குள் உங்களுக்கு பதில் தெரியாமல் நீங்கள் பதிலளிக்காமல் இருந்தால் உங்களுடைய 5 புள்ளிகளை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி பிழையான பதிலை சொன்னாலும் 5 புள்ளிகளை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். நீங்கள் இதுவரையில் பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய புள்ளிகளிலிருந்து தான் அந்த புள்ளிகள் இழக்கப்படும். அப்படி ஒரு சிலர் புள்ளிகளை பெறாமல் இருக்கிறீர்கள், அவர்களுக்கு என்ன செய்யலாம்? அவர்களுடைய அணியினுடைய புள்ளிகளிலிருந்து 5 புள்ளிகளை அவர்கள் இழக்க வேண்டியிருக்கும். பிழையான பதில் சொன்னார். இதுதான் போட்டி. இந்த போட்டியில் ஒருவருக்கு 2 வாய்ப்புகள் வழங்கப்படும். முதலாவது வாய்ப்பை நீங்கள் சரிவர பயன்படுத்தி இரண்டாவது வாய்ப்பிலும் பதில் சொல்லலாம். அப்படி இரண்டாவது வாய்ப்பை பயன்படுத்தியவர் மூன்றாவதாக யாரும் பதில் சொல்லாத நேரத்தில் தான் மூன்றாவது முறையாக பதில் சொல்ல முடியும். முதலாவது முறை நீங்கள் பிழையான பதில் சொல்லி இரண்டாவது முறை வாய்ப்பிலும் பிழையான பதில் சொன்னால் 10 புள்ளிகளை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். ஆக மூன்றாவது சந்தர்ப்பத்தில் நீங்கள் பதில் சொல்லும் போது 5 புள்ளிகளை மாத்திரம்தான் இழக்க வேண்டியிருக்கும். சரி, போட்டியை ஆரம்பிக்கலாம். விறுவிறுப்பான தீர்மானம் மிக்க மூன்றாவது சுற்றின் முதலாவது வினா. இலக்கம் 3 அங்கே திரையில் தெரிவு செய்யப்படுகிறது. இலங்கையின் பொருளாதாரம் எந்த ஆண்டில் திறந்துவிடப்பட்டது? 1977 ஆண்டு. 1977 ஆண்டு என்பது சரியானது. 20 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார். இனி அடுத்து வினா இலக்கம் 5 இருக்கக்கூடிய வினா. உலகில் மிகப்பெரிய வர்த்தக மிகையை கொண்டுள்ள நாடு எது? சரியான பதில் சீனா என்பதுதான். இனி மூன்றாவது சுற்றினுடைய மூன்றாவது கேள்விக்கு வருகிறோம். மூன்றாவது கேள்விக்கான இலக்கமாக நாங்கள் தெரிவு செய்ய போவது இலக்கம் 2. OECD எனும் பொது பெயரை கொண்டு அழைக்கப்படுகின்ற நாடுகள் எந்த அமைப்புக்குரியன? பத்து
பத்து வினாடிகளில் யாரும் சரியான பதிலை சொல்லவில்லை. பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பான அமைப்புக்குரிய நாடுகள் என்பதுதான் அதற்கான சரியான பதில். நான்காவதாக நான் கேட்கப் போகின்ற கேள்வி உங்களிடம் இலக்கம் ஆறில் இருக்கும் கேள்வி. சமூக பொருளாதார விடயங்களின் காரணமாக நகரங்களை நோக்கி மக்கள் ஈர்க்கப்படும் பிரச்சினை எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது? நகராக்கம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? நகரபயம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய சரியான விடை. சரியான விடை. அவருக்கு 20 புள்ளிகள் கிடைக்கின்றன. இனி மூன்றாவது சுற்றின் அடுத்த கேள்வி. இலக்கம் 4 இப்பொழுது திரையில் தெரிவாகிறது. சிறியது அழகானது எனும் உலக பிரசித்தி பெற்ற நூலை எழுதிய பொருளியலாளர் யார்? ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்று சொல்வார்கள். பத்து வினாடிகளும் நிறைவு பெறுகின்றன. அதற்கான சரியான பதில் இஎஃப் ஷூமேக்கர் என்பதுதான். இலக்கம் 7 தெரிவாகிறது. 1997 உருவாகிய ஆசிய நிதி நெருக்கடியினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட நாடு எது? இந்தோனேஷியா என்பதுதான் அதற்கான சரியான பதில். இனி மூன்றாவது சுற்றில் நிறைவாக நாங்கள் உங்களிடம் கேட்கப் போகின்ற கேள்வி. இலக்கம் 1 அங்கே திரையில் தெரிவாகிறது. இதுதான் மூன்றாவது சுற்றில் நிறைவான வினா. தலதா பிழையை சுமந்து சென்ற ராஜா எனும் யானையின் உருவப்படத்தை கொண்ட தற்போது பயன்பாட்டில் உள்ள நாணயத்தாள் எது? 1000 ரூபாய் என்பது சரியான பதில். மூன்றாவது சுற்றினுடைய நிறைவு கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருந்தார். அவருக்கு 20 புள்ளிகள் கிடைக்கின்றன. ஆகவே மூன்றாவது விறுவிறுப்பான தீர்மானமிக்க சுற்று நிறைவு பெறுகிறது. இந்த சுற்றின் நிறைவில் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட தனிப்பட்ட புள்ளி விவரங்களை தருகிறோம். கொட்டகல தமிழ் மகாவித்யாலய மாணவி இமேஷியா 20 புள்ளிகள். கொட்டகல தமிழ் மகாவித்யாலய மாணவன் பிரசாத் 40 புள்ளிகள். கொட்டகல தமிழ் மகாவித்யாலய மாணவன் சச்சிதானந்தன் 10 புள்ளிகள். அரபா மத்திய கல்லூரி மாணவன் அகமட் 20 புள்ளிகள். அடுத்து அரபா மத்திய கல்லூரி மாணவன் ரிகாஸ் 40 புள்ளிகள். அரபா மத்திய கல்லூரி மாணவி நஷிபா 30 புள்ளிகள். மூன்றாவது சுற்று நிறைவு பெறுகிறது. ஆகவே இந்த பாடசாலை வெற்றி பெற்றிருக்கும். முடிவுகளோடு உங்களை அடுத்து நாங்கள் சந்திக்கின்றோம். இகோன் ஐகோன் வினாடி வினா போட்டியினுடைய இன்றைய போட்டியில் வெலிகம அரபா மத்திய கல்லூரி மற்றும் கொட்டகல தமிழ் மகாவித்யாலய அணிகள் மோதியிருந்தன. இரண்டாவது சுற்று வரை இந்த பாடசாலைகள் இரண்டுமே சம அளவிலான புள்ளிகளை பெற்று மிகவும் விறுவிறுப்பான ஒரு போட்டி ஒன்றினை தந்திருந்தார்கள். இப்பொழுது மொத்தமாக பெற்றுக்கொண்ட புள்ளிகளை அறிவிக்கப் போகிறோம். கொட்டகல தமிழ் மகாவித்யாலய அணியினர் 70 புள்ளிகள். வெலிகம அரபா மத்திய கல்லூரி 90 புள்ளிகள். கொட்டகல தமிழ் மகாவித்யாலயத்தை விட அதிகமான புள்ளிகளை பெற்ற வெலிகம அரபா மத்திய கல்லூரி அடுத்த சுற்றுக்கு தெரிவாகிறது. ஆகவே அவர்களுக்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு அடுத்து பரிசளிப்பு நிகழ்வுக்கு செல்ல போகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் போட்டியில் வெற்றி பெற்ற அரபா மத்திய கல்லூரிக்கு 25,000 ரூபாய் பணப்பரிசும், இந்த போட்டியிலிருந்து வெளியேறும் கொட்டகல தமிழ் மகாவித்யாலய அணிக்கு 10,000 ரூபாய் பணப்பரிசும் கிடைக்கப் போகிறது. வழமையாக நாங்கள் போட்டிகளில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற ஒருவரை தான் தெரிவு செய்வதுண்டு. ஆனால் இந்த போட்டியில் இருவரை தெரிவு செய்ய வேண்டியிருக்கிறது. தினம் இந்த போட்டிக்கு வருகை தந்து பிரதம அதிதியாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இலங்கை மத்திய வங்கியின் பாதுகாப்பு மற்றும் செயலகத்துக்கு பொறுப்பானவருமான உதவி ஆளுநர் திரு வை ஏ சில்வா அவர்களை அழைக்கிறோம். கொட்டகல தமிழ் மகாவித்யாலய மாணவன் மனோகரன் பிரசாத் முதலில் 3,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசை பெற்றுக் கொள்கிறார். அடுத்ததாக அரபா மத்திய கல்லூரி மாணவன் எம் கே எம் ரிகாஸ் இருவரும் சம அளவான புள்ளிகளை தான் பெற்றிருந்தார்கள். இனி அடுத்து இந்த போட்டியில் பங்கு பற்றி வெளியேறுகின்ற பாடசாலை கொட்டகல தமிழ் மகாவித்யாலயம். அந்த பாடசாலையின் அணித்தலைவர் 10,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசை வெல்கிறார்.
அடுத்து இந்த போட்டியில் வெற்றி பெற்று அடுத்த இரண்டாவது சுற்றுக்கு தெரிவாகி இருக்கும் வெலிகம அரஃபா மத்திய கல்லூரியினுடைய அணித்தலைவர் 25,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசை வெல்கிறார். பிரதம அதிதி உதவி ஆளுநர் திரு வை ஏ த சில்வா அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொடுக்கின்றோம். அடுத்த இரண்டாவது சுற்றுக்கு வெலிகம அரஃபா மத்திய கல்லூரி தெரிவாகி இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு நாங்கள் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இகோன் ஐகோன் வினாடி வினா போட்டியின் இன்னும் ஒரு போட்டியில் உங்களை சந்திப்போம். சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.